வணக்கம். நாங்கள் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அடிவாரம் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளை தைலாவரத்திலிருந்து பேசுகிறோம். பார்த்தோம்னா வெட்ட முத்துனா கட்டை மனிதன். நமக்கு வந்து சூடு வந்து தானாகவே உற்பத்தி ஆகும், ஆனால் குளிர்ச்சி நம்ம தான் உற்பத்தி பண்ணணும். பார்த்துக்கோ, ஒரு நம்ம மலையில் நனைஞ்சிட்டோம், ரெண்டு ட்ரெஸ் நனைஞ்சிருச்சுன்னா ஒரு ட்ரெஸ்ஸை வீட்டில் போட்டு ஃபேன் காற்றுல அதை காய விடுங்க, அது வந்து காயாது. உடம்புல போட்டிருக்க சட்டை உடனே காஞ்சிடும். அப்பேற்பட்ட உஷ்ணத்தை உருவாக்க நம்ம உடம்புல அவ்வளோ உஷ்ணம் உருவாகிக்கிட்டே இருக்கும். அப்போ அவ்வளோ உஷ்ணம் உருவானால் என்ன ஆகும்? அதுக்கு தான் பாருங்கள், நாய் 3 மாதம் வெயில் அடித்தா தண்ணிக்குள்ளே போய் படுத்துக்கிறோம். எதை ரெண்டுடைய அதோடைய பட்டாக்ஸை வச்சு உட்காந்துக்கிட்டால் அந்த வெதர் வந்து தண்ணியில் உட்காந்தா அது வந்து குளிர்ச்சி ஆகும். அப்போ நம்ம ரெண்டு தொடக்கிடையில் பாருங்கள், பயங்கரமான வெதர் ஓவர் சூடானால் அதில் வந்து அணுக்கள் வந்து சாகும், ஆண்களுக்கு அணுக்களே இல்லாமல் போயிடும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு உங்களுடைய தயவு பண்ணி உங்களுடைய தம்பியோ உங்கள் அண்ணனோ உங்கள் பிள்ளையோ சொல்கிறோம் என்று கேட்டு இதை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். இது வந்து உடம்ப நல்லா குளிர்ச்சி பண்ணக்கூடியது தான். இது எல்லாமே பார்த்துக்கோங்க. அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை பார்த்துக்கோங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் 3942 17 7 8 9. இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அடிங்க. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலையில் 8 மணிக்கு கொடுக்கப்படும். அதே சமயத்தில் எனக்கு வந்து இரவு 8 to 9, காலையில் 8 to 9 என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் கால் அடிங்க என்று கூறுகிறேன். ஐயா, அதை பற்றி சொல்லுங்கள். இது மறுதோன்றி என்று பெயர். இது மறுபிறவி கொடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. இது இதனுடைய வேரை வந்து சூரணம் செய்து சாப்பிட்டால் பைத்தியம் பிடித்தவர்களையும் சரி பண்ணக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உள்ளது. இது அழகவனி என்று பேர் உண்டு. இதை கையில் வைத்தால் பேய் பிசாசுகள் வந்து நம்மளை வந்து நாடாது. கால் பாதத்திலையும் உள்ளங்கையிலையும் வைத்தாக்கா இதனுடைய பூவு இலை இதை இரண்டையும் நல்ல விளக்கு அடியில் வைத்து மேலே விளக்கு ஏற்றினால் செல்வங்கள் சேரும், நல்ல மகாலட்சுமி கடாட்சியம் உருவாகும். அத்தகைய சிறந்தது இது. இதனுடைய விதையை சாம்பிராணி பொடியில் சேர்த்து வீட்டில் போட்டால் கெட்ட சக்திகள் ஏதும் வராது. அப்படி ஏதேனும் இருந்தால் செய்வினை கோளாறுகள் இருந்தாலும் அவைகளை படிப்படியாக நீக்கும், அல்லது அதை சார்ந்த துன்பத்தை நீக்கக்கூடிய இடத்திற்கு நம்மளை அழைத்துச் செல்லும். அத்தகைய மிக மகத்துவம் வாய்ந்த பொருள் இது. இதனோடு வெண்கடுகு, சாம்பிராணி, குங்கிலியம், நாய்க்கடுகு, வேப்பிலை, அருகம்பிள் இத்தகைய பொருள்லாம் சேர்த்து இதை சாம்பிராணியாக நம்ம பயன்படுத்தினால் மிக நல்லது. இது அத்தகைய மகத்துவம் வாய்ந்த பொருள் இது. ஃபோன் நம்பர் என்னுடைய ஃபோன் நம்பர் 72 00 9 22 11 2. நீங்கள் சொல்லுங்கள். இது அடவடம் என்று மருதோன்றிக்கு வேறு பெயர். இந்த இலையை அரைத்து எண்ணெய் காய்ச்சி தலைவிட்டால் மயிர் தோன்றும். அதனால் தான் இதுக்கு மயிர் தோன்றின்னு சொல்லுவோம். மயிர் தோன்றின்னு சொல்ல அது அலங்காரமாக வார்த்தை இருப்பதனால் அது மருதோன்றி என்று பெயர் வைத்தார்கள். இது இதனுடைய விதையை கேழ வைத்து குடித்து வந்தால் தோல் நோய் தீரும். அவ்வளோ சில தோல் நோய்க்கு சிறந்த மருந்து. பார்த்துக்கோ, இதில் இன்னமும் இது இது இதனுடைய மகத்துவம் எவ்வளவோ, இதில் மருத்துவம் இதில் எவ்வளவோ மகத்துவம் இருக்குது. இதில் ஒவ்வொரு வைத்தியரும் ஒவ்வொரு விதத்தில் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட இந்த மருதுவனியையே நீங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடாது. சொல்லுங்கள், தயவு பண்ணி இதெல்லாம் வளங்க. நம்ம அடுத்த எபிசோடுக்கு போகலாம். வாருங்கள். வணக்கம்.